வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ் இது உங்களுக்கான சேனல் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் ஜாமட்டரியில் ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அண்டு ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் ஸோ அதில் தான் இப்போ நம்ம நோட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் ஸோ என்னென்னு பார்த்துடலாம் இதில் ஃபஸ்ட்டு ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் டுவெண்ட்டி எயிட்டு பாயிண்ட்டு லெட் பி த கிவன் ஸ்பேஸ் கவ்

கிவன் ஸ்பேஸ் கவ் அட்டு பி ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் சரிங்களா நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி நைன்த்து பாயிண்ட் பார்த்தோம்னா தி ரேடியஸ் ஆஃப் ஆஸ்குலைட்டிங் சர்க்கிள் தி ரேடியஸ் ஆஃப் தி ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இஸ் கால்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கவ் அட்டு பி ஸோ எப்படி டொனேட் பண்ணலான்னா ரோ நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம் ரோஸ் இக்குள் ஒன் பை கர்வேச்சர்னு போட்டோம் இல்லையா அதே தான் நெக்ஸ்ட் த சென்ட்ரு ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஸோ ரேடியஸ் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சென்டர் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சரிங்களா அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு நம்ம அடிக்கடி கேட்குறது தான் என்ன தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ரேடியஸ் ஆஃப் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள் அட்டு பி இஸ் த

கர்வைச்சர் ரெசிப்ரவல் ஆஃப் கர்வேச்சர் பொருதுங்களா இந்த மூணு பாயிண்ட் இந்த இதில் நம்ம பார்த்துடுறோம் இதில்னா ஹாஸ்குலேட்டிங் சர்க்கிள் அண்டு ஹாஸ்குலேட்டிங் ஸ்பியர் இப்போ அதே மாதிரி சிம்லர் பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஒன்னு அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ ஸ்பியர் ஹேவிங் ஃபோர் பாயிண்ட் கான்டாக்ட் நான் வச்சுங்க எ ஸ்பியர் ஹேவிங் எத்தனை பாயிண்ட்டு ஃபோர் பாயிண்ட்டில் காண்டாக்டு வித் எது கூட ஒரு கர்வ் கூட அட் எ பாயிண்ட் பீனா தட் இஸ் கால்டு ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் போன கேஸில் த்ரீ பாயிண்டில் பார்த்தோம் ஆஸ்குலேட்டிங் சர்க்கிள்னு பார்த்தோம் த்ரீ பாயிண்ட் காண்டாக்டே இங்கே ஃபோர் பாயிண்ட் காண்டாக்ட் அப்படி வித் த கவ் என்னும்போது என்ன வரும்னா ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் அட்டு பி ஹான் த கவ் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி சென்டர் ஆஃப் த ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் இஸ் கால்டு த சென்டர் ஆஃப் ஸ்பியரிக்கல் கர்வேச்சர் ஏன்னா ஆஸ்கலேட்டிங் ஸ்பியர்னுடைய சென்டர் என்ன சொல்கிறோம் சென்டர் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வேச்சர் அதே மாதிரி ரேடியஸ் என்ன சொல்ல போகிறோம் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பேரிக்கல் கர்வேச்சர் இட்ஸ் ரேடியஸ் இஸ் கால்டு கர் ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பேரிக்கல் கர்வேச்சர் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி தேர்ட் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம் அதை தேர்ட்டி தேர்டில் பார்த்தோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு

ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரோ ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் ரோடா ஸ்கொயர் நான் அடிக்கடி கேட்குறது என்னென்ன சென்ட்ரஸ்பியாரிக்கல் கருவேச்சருடைய சென்டர் ரெடியும் கேட்பாங்க ஃபார்லாவும் கேட்கலாம் நான் பச்சுக்கோங்க ஒரு சின்ன நோட் ஒன்று பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் கருவேச்சர் கான்ஸ்டன்ட் சரியா கருவைச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்போ ரோ என்ன வரும்னு பாருங்கள் ரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை கேன்னு வந்துடுமா

ஏன்னா இது வந்து சென்டர் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வைச்சர் பார்த்தா சென்ட்ராஃப் கர்வைச்சர் ஆறு ப்ளஸ் ரூபாயண் ரெண்டுமே என்ன ஆகிடும் உங்களுக்கு கோயின்சரோடு எப்போன்னா கர்வேச்சர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும் போது அப்போ வச்சுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் இதுவும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் அடுத்து தேர்ட்டி ஃபோர்த்து பாயிண்ட்டு பார்த்துடலாம் தேர்ட்டி ஃபோர்த்து பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு ரிசல்ட் இருக்குது தேர்ட்டி ஃபோரும் தேர்ட்டி ஃபைவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் ஆஃப் ஸ்பேரிக்கல் இருக்கு இல்லையா ஆஃப் ஏ சர்க்குலர் எலிக்ஸ் என்ன வரும்னா இட் இஸ் ஏ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நான் பார்த்துக்கோங்க ரேடியஸ் ஆஃப் ஸ்பேரிக்கல் கர்வேச்சர் ஆஃப் ஆஃபிய சர்க்குலர் எலிக்ஸ் இருக்குது அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும் இன்னொரு ரிசல்ட் என்னென்னா த ரேடியஸ் ஆஃப் ஸ்பியரிக்கல் கர்வேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா தென் த கவர் எய்தர் எதில் இருக்கும் லைஸ் ஆன் எ ஸ்பியரில் இருக்கும் ஹார் ஆஸ் எ கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் எப்போன்னா ரேடியஸ் ஆஃப் ஸ்பியாரிக்கல் கர்வேச்சர் ஃபார்னில் முன்னாடி பார்த்தாலே அதுதான் அது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கர்வ் எதில் என்ன இருக்கும் ஒரு ஸ்பியர் மேலே இருக்கும் இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கர்வேச்சரை கொண்டு இருக்கும் சரிங்களா தேர்ட்டி ஃபிஃப்த்து தேர்ட்டி சிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுப்பேன் அந்த கர்வ் போயிட்டு ஒரு ஸ்பியரில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் நெசசரி அண்டு சஃன்ட் கண்டிஷன் ஏன் நெசசரி அண்டு சஃபிஷன்ட் கண்டிஷன் தட் ஏ கவ் லைஸ் ஆன் ஏ ஸ்பியர் இஸ் என்ன ஃபார்னாக வரும் ரோ பை சிக்மா ப்ளஸ் டி பை டிஎஸ் ஆஃப் சிக்மா ரோடாஸ் ஈக்குவல் என்ன வரும் உங்களுக்கு ஜீரோ ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வச்சுங்குது ஒரு கவ் வந்து ஸ்பியரில் லை ஆகணும்னா இதுதான் நமக்கு கண்டிஷன் ஸோ ரோ பை சிக்மா ப்ளஸ் டிபை டிஎஸ்ஆஃப் சிக்மா ரோடாஸ் ஈக்குவல் டு ஜீரோ அட் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த கவ் சரிங்களா அடுத்து தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்டு பார்த்துடலாம் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தோம்னா நம்ம இந்த டாப்பிக்கில் பார்த்துடலாம் டேஞ்சன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம் இன்வல்யூட்ஸ் அண்டு எவல்யூட்ஸ் இன்வலுட்ஸ் அண்ட் எவலுட்ஸ் இந்த செக்ஷனில் கூட நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க டிஆர்பி லாஸ்ட் பிஜிடிஆர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது கொஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறாங்க அந்த இன்வலூட்டுக்கும் எவலூட்டுக்கும் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஃபார்ம்லாம் இருக்குது ப்ளஸ் கொஞ்சம் நோட்ஸ் ஒன்று இருக்குது அதை பார்த்துக்கலாம் இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்வலுட் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துருவோம் இன்வொலுட் அப்படின்னு பார்த்தோம்னா எ கவ் விச் லைஸ் ஆன் த டேஞ்சன் சர்ஃபேஸ் சரிங்களா விச் லைஸ் ஆன் ஏ சர்ஃபேஸ் ஆஃப் சி அண்ட் இன்டர்செக்ட்ஸ் த ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த டேஞ்சன் சர்ஃபேஸ் ஆர்தோக்னலி இஸ் கால் த இன்வலுட் ஆஃப் சி அண்ட் டினோட்டட் பை சி டெல்டா டில்டான்னு சொல்லணும் இல்லையா சி மேலே ஒரு ஈக்குவலன்ஸ் சிம்பிள் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் டேஞ்சன் சர்ஃபேஸில் இன்டர்செக்ட் த ஜென்ரேஷன் ஆஃப் த டேஞ்சன் சர்ஃபேஸ் எப்படி இருக்கணும்னா ஆர்தோக்னலாக இருக்கணும் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெலூட் ஆஃப் சி இன்வலட் ஆஃப் சீன்றது நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபார்லாம் இருக்குது என்னென்னா கர்வேச்சர் அது நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான் நம்மளுக்கு என்ன பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா த கர்வேச்சர் கே ஒன் அண்டு டார்ச் ஆன் டவ் ஒன் ஆஃப் அண்ட் இன்வலூட் சி இல்லை ஆஃப் சி ஆர் கிவன் பை இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைமில் கர்வேச்சர் ஒன் ஸ்கொயர் இது இது ஃபுல்லாகவே ஸ்கொயர்டாம இருக்குது பாருங்கள் டவு ஸ்கொயர் ப்ளஸ் க ஸ்கொயர் கர்வேச்சர் ஸ்கொயர் இன்ட்டு சி மைனஸ் எஸ் ஹோல் ஸ்கொயர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டம் இங்கே கீழே டம் மட்டும்தான் இருக்குது டார்ஷான் ஒன் இஸ் ஈக்குவல் டு கர்வேச்சர் டவு டேஸ் மைனஸ் கருவேச்சர் டேஸ் டவு ஹோல் டிவைட் பை கர்வேச்சர் இன்ட்டு சி மைனஸ் எஸ் கர்வேச்சர் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் சரிங்களா இதுவும் நம்மளுக்கு இந்த ஃபார்மஸ் அடிக்கடி இப்போ கேட்டுட்டு இருக்காங்க ஹெவலூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்னொலூட்டில் சொல்கிறோம் இல்லையா இன்வொல்யூட் என்ன சொல்கிறோம் சி டில்டா இஸ் அன் இன்வொல்யூட் ஆஃப் எ கிவன் கவ் சீனா அந்த சி தான் நமக்கு என்ன பண்ணுறோம் டிஃபைன் டு பி எவல்யூட் ஆஃப் சி பார் புரியுதுங்களா இந்த சி பார் இஸ் என்ன சி டில்டா இஸ் அன் இன்வல்யூட் ஆஃப் எ கிவன் கவ் சி சொன்னோம்னா தென் சி இஸ் டிஃபைன்ட் டு பி எவல்யூட் ஆஃப் சி பார்னு சொல்கிறோம் அது இன்வல்யூட்டில் அதிகமாக கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது லாஸ்ட் டைமில் நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியத்து பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இம்பார்ட்டன் பாயிண்ட் தான் என்னென்னா இஃப் ஆர் இஸ் ஈக்வல் ஆர் ஆஃப் எஸ் இஸ் த ஈக்வேஷன் ஆஃப் அண்ட் இன்வலூட் ஆஃப் சி டில்டா ஆஃப் சீனா அண்டு டிஎன்பி இஸ் அ மூவிங் ட்ரையாட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் ஆர் ஈக்வல் டு ஆர் ஆஃப் எஸ் தென் அதுக்கு பொசிஷன் வெக்ட் ஆர் ஆர் ஒன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ரோ என் ப்ளஸ் ரோ இன்ட்டு காட்

சென்டர் ஆஃப் ஸ்பியோரிக்கல் கவ்வேச்சர் இஸ் அன் எவல்யூட் இஃபன் அன் லீவ் த கவ் இஸ் ஏ பிளேன் கவ் ஆக்சுவலாக என்னென்னு சொல்கிறாங்கன்னா லோக்கா சாப் சென்டர் ஆஃப் ஸ்பியோரிக்கல் கருவைச்சர் ஒரு இன்வ எவல்யூட் இருந்தால் அந்த கவ் என்னவா இருக்கலாம் பிளேன் கவ் பிளேன் கவ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக த லோக்கா சாப் சென்டர் ஆஃப் ஸ்பியோரிக்கல் கருவேச்சர் இஸ் அன் எவல்யூட் இருக்கலாம் நான் பச்சுங்க இஃபோன் லீஃபு நெக்ஸ்ட்டு நாற்பத்திரெண்டாவது பாயிண்ட் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரு அண்ட் கவுஸ் பெட்ரு அண்ட் ஒன்றும் இல்லை ஒரு பேர் ஆஃப் கவுஸ் எடுத்துக்கலாம் பேர் ஆஃப் கவுஸ் என்னென்னா இந்த காமாவும் காமா ஒன்று விச் ஹாவ் த சேம் பிரின்சிபல் நார்மல்ஸ் அந்த பிரின்சிபல் நார்மல்ஸ் எப்படி இருக்கணும் ரெண்டுத்துக்குமே சேமாக இருக்கணும் ஸோ சேமாக இருந்தால் தோஸ் கவுஸ் ஆர் கால்டு பெட்ரு அண்ட் இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா காமா அசோசியேட்டட் வித் காமா ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது ரெண்டு கவுனுடைய பிரின்சிபல் நார்மல் சேமாக இருந்தால் தோஸ் கவ் செட் டு பி பெட்ரன் கவுஸ் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நமக்கு இம்பார்டன்ட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து ஃபார்ட்டி டூ ஸோ இது மூணாவது வீடியோ பாயிண்ட் இருக்குது இதில் நம்ம நூறு பாயிண்ட்ஸ் போகிறதா ஐடியா இருக்குது அந்த நூறு பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தீங்கனாலே ஆல்மோஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் ஏன்னா ஒரு சிலது மட்டும் தான் விட்டுருப்பேன் நான் அந்த சிலபஸில் இருக்கிறத அது வந்து ஆல்மோஸ்ட்டு கேட்காது பட் அதில் கேட்குறதுன்றது நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த இதில் வந்து நோட்ஸு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு இதை மறக்காமல் படிச்சுட்டு போயிடுங்க எக்ஸாமுக்கு நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்க கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள் எனக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் உங்களுடைய நேரம் எங்கே வீணடிக்கப்படுதோ அந்த நேரத்தை நீங்கள் சேமிச்சிங்கனால நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்